நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அல்ஸ் மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள மன்னம்பந்தல் மூங்கில் தோட்டம் மெயின் ரோட்டை சேர்ந்தவர் தான் கணேசன் வயது முப்பத்தி ஐந்து இவருடைய குளி தொழிலாளி இவர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் தான் பாபநாசம் அருகே உள்ள ராஜகிரி மேலத்தறிவை சேர்ந்த பய பைரோஸ் பானு என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்தார் இவர்களுக்கு இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தையும் இரண்டு மாத பெண் குழந்தையும் இருந்தது தற்போது கணேசன் தனது குடும்பத்துடன் பாபநாசம் அருகே உள்ள திருப்பாலந்துறையில் வசித்து வருகிறார் சம்பவத்தன்று கணேசன் தனது சொந்த ஊரான மயிலாடுதுறைக்கு சென்றிருந்தார் அப்போது பைரோஸ் பானு தனது கணவரை செல்போனில் தொடர்பு கொண்டு தங்களுடைய இரண்டு மாத பெண் குழந்தை இறந்து விட்டதாக கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சி கணேசன் திருப்பாலந்துறைக்கு வந்துள்ளார் பின்னர் அவர் தனது குழந்தை சாவில் மர்மம் உள்ளதாக பாபநாசம் போலீஸ் நிலையத்தில் புகாரும் அளித்தார் அதன் பேரில் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் மேலும் தஞ்சையிலிருந்து டபி என்ற மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டது அந்த நாய் திருப்பாலைத்துறை வீட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் ஓடி வந்து பாபநாசம் போலீஸ் நிலையத்தில் நின்றது தடய அறிவியல் நிபுணர் ராஜேந்திரன் ராஜேந்திரன் வந்து கைரேகைகளை பதிவு செய்தார் அதனைத் தொடர்ந்து கமனிஷா உடல் பாபநாசம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில்தான் திருப்புவனத்தைச் சேர்ந்த முகமது தஸ்கா என்பவருக்கும் பைரோஸ் பானுவை மறுமணம் செய்து வைக்க அவரது தந்தையான அக்பர் அலி முடிவு செய்திருந்தார் இதற்கு இடையூறாக இரண்டு மாத பெண் குழந்தையான கமர்ஷா இருந்துள்ளது இதனால் அந்த குழந்தையை கொலை செய்ய அக்பர் அலி அவரது மனைவியான மதினா பீபி வயது நாற்பத்தி ஏழு தாயான பைரோஸ் பானு வயது இருபத்தெட்டு அக்பர் அலி ஆன நண்பரான முகமது தஸ்கா வயது நாற்பத்தாறு ஆகிய நான்கு பேரும் திட்டம் தீட்டினார்கள் இதையடுத்து இரண்டு மாத குழந்தையான கமனிஷாவை துணியால் கழுத்தை நிறுத்தி கொலையும் செய்துள்ளனர் என்று போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இது குறித்து பாபநாசம் போலீஸ் துணை சுப்பரண்டான நந்தகோபால் இன்ஸ்பெக்டரான துர்கா சப் இன்ஸ்பெக்டரான முத்துக்குமரன் செல்வராணி தலைமை காவலர்களான சம்பத் மதியழகன் ஆகியோர் கொலை வழக்கு பதிவு செய்து நான்கு பேருமே கைது செய்து பாபநாசம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் மஜிஸ்ட்ரேட் ஆன சிவகுமார் நான்கு பேரையுமே பதினைந்து நாட்கள் காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் பின்னர் நான்கு பேருமே திருச்சி மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி